Hi, everybody. Today we are going to focus on a beautiful topic uh, which everyone has been asking. So, this topic is about telephone vocabulary and phrases. So, let's start. Before that, make sure you are subscribed to my channel and hit the bell icon. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து ஒருத்தர் கால் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி நம்ம வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட நம்ம பேச முடியும் ஃபோனில் அப்படின்றத பற்றி பார்ப்போம் ஸோ இந்த ஃபஸ்ட்டு வாக்கியத்தை நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு செல்ஃப் இன்ட்ரட்ஷனில் ஹாய் ஐ ஆம் கிரே ஸ்பீக்கிங் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஸோ ஒருவேளை அவங்க தெரியாதவங்கன்னா யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் ஹெலோ ஹெலோ ஐ ஆம் கிரே ஸ்பீக்கிங் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ண உடனே நான் இவங்ககிட்ட பேசணும் அப்படின்றத நம்ம சொல்லுவோம்ல அதை எப்படி வித்தியாசமான முறைகளை நம்ம சொல்லலான்றத உங்களுக்கு மூணு விஷயங்கள்ல சொல்கிறேன் இந்த ஃப்ரேசஸ் நோட் பண்ணிக்கங்க குட் ஐ ஸ்பீக் டு மிஸ்ஸஸ் ரீனா ப்ளீஸ் அப்படின்னு கேட்கலாம் இல்லைன்னா ஐ உட் லைக் டு டாக் டு மிஸ்ஸஸ் ரீனா அப்படின்னு சொல்லலாம் மூணாவது விஷயம் வந்து ஐ எம் ட்ரைங் டு காண்டாக்ட் மிஸ்ஸஸ் ரீனா அப்படின்னு சொல்லலாம் இந்த மூணு விஷயங்களும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஃபோன் எடுத்துட்டாங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா நீங்கள் வந்து எங்கேருந்து கால் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க ஸோ அந்த தருணத்தில் நம்ம எப்படி பதில் ஆங்கிலத்தில் சொல்லலாம் ஐ எம் காலிங் ஃப்ரம் மதுரை அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு ஒரு விதம் இருக்குது என்னுடைய அண்ணனுக்காக அக்காவை தான் அக்காவுக்காக தான் நான் கால் பண்ணுறேன் உங்களுக்கு அப்படின்றதையும் நம்ம எப்படி சொல்லலாம் ஐ எம் காலிங் ஆன் பிகாஃப் ஆஃப் மை பிரதர் ஆர் ஐ எம் காலிங் ஆன் பிகாஃப் ஆஃப் மை சிஸ்டர் இப்படின்னு சொல்லிக்கலாம் இப்போதான் கால் பண்ணிட்டாங்க பட் தெரியாம வேறொருத்தருக்கு கால் பண்ணிட்டாங்க அப்படின் போது அப்படின்னா யாருமே இங்கே இல்லைங்க நீங்க கரெக்டான நம்பருக்கு தான் கூப்பிட்டு கரெக்டான நம்பருக்கு தான் கூப்பிட்டு நம்ம ஆங்கிலத்துல எப்படி சொல்லலாம் ஆர் யூ ஷுர் தட் யூ ஹாவ் த ரைட் நம்பர் ஆர் நேம் அப்படின்னு நம்ம கேட்கலாம் அதாவது இப்போ ஒரு காலரை வந்து வெயிட் பண்ண சொல்றீங்க ஏதோ ஒரு விஷயம் யாருக்கா ஒரு இன்டிமேஷன் கொடுக்க போறீங்க இல்லை உங்க அம்மாவை கூப்பிட போறீங்க உங்க சிஸ்டரை கூப்பிட போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை வெயிட் பண்ண சொல்றதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்றத பத்தி பார்ப்போம் முதலாவது ஹோல்ட் த லைன் பிளீஸ் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது எப்படி சொல்லலாம் குடியூ ஹோல்ட் ஆன் பிளீஸ் அப்படின்னு சொல்லலாம் மூணாவது எப்படி சொல்லலாம்னா ஜாஸ்ட் அ மோமெண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி மூணு விதங்கள்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து என்னன்னு பார்ப்போம் இப்ப நீங்க கான்பரன்ஸ் கால் போடுறீங்க இன்னொருத்தரோட போனுக்கு கனெக்ட் பண்ணனும் அப்படின்னா நம்ம மூணு விதங்கள்ல சொல்லலாம் ஃபர்ஸ்ட் வந்து யுவர் லைன் இஸ் ஃப்ரீ நவ் ஐ வில் புட் யூ த்ரூ அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு விதம் வந்து ஐ வில் கனெக்ட் யூ நவ்னு சொல்லலாம் இல்லனா ஐ எம் கனெக்டிங் யூ நவ் அப்படின்னு சொல்லலாம் இந்த லைன் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு சொல்றோம் த லைன் இஸ் வெரி பேட் குட் யூ ஸ்பீக் அப் லவுட்லி பிளீஸ் அப்படின்னு கேட்கலாம் ஒருத்தவங்க சொன்னது உங்களுக்கு சரியா கேட்கல அப்படின்னா நீங்க எப்படி சொல்லலாம்னா குட் யூ ரிப்பீட் தட் பிளீஸ் அப்படின்னு கேட்கலாம் நீங்க பேசுறது எனக்கு சரியா கேட்கல அப்படின்றத நம்ம ஆங்கிலத்துல எப்படி சொல்லலாம் ஐ எம் அஃப்ரைட் ஐ கான்ட் ஹியர் யூ அப்படின்னு சொல்லலாம் த அஃப்ரைடுன்றது என்ன தெரியுமா அர்த்தம் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் வந்து இது ஐ எம் சாரி அப்படின்றது தான் அர்த்தம் நீங்க அஃப்ரைடுனோட பயப்படுறதுன்றதை புரிந்து கொள்ளாதீங்க ஐ ஆம் சாரி அப்படின்றதான் அர்த்தம் இப்போ ஒருத்தவங்க உங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க அந்த தகவல் உங்களுக்கு சரியா புரியல அப்படின்னா நீங்க மறுபடியும் அதை எப்படி கேட்கலாம்னா ஐ குட் நாட் கேட்ச் தட் ஐ அம் சோ சாரி குட் யூ ப்ளீஸ் ரிப்பீட் தட் அப்படின்னு சொல்லலாம் டெலபோன் வெக்காபுலரிஸ் அண்ட் பிரேசஸ்ல நம்ம நிறைய விஷயங்கள் நீங்க கத்துக்கிட்டோம் இன்னும் நிறைய விஷயங்கள் அத சம்பந்தப்பட்ட பார்ட் டூ வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா நான் வந்து அப்லோட் பண்றேன் அது வரைக்கும் நீங்க இந்த வீடியோ வாட்ச் பண்ணி உங்களுடைய ஆதரவு கொடுங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம பாசிபிள் இங்கிலீஷ் ஆன்லைன் கோர்ஸ் சேர விரும்புறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே தொடர்பு கொண்டு சீக்கிரமாக ஆங்கிலம் பேசுங்க